ஸ்ரீமட கிராமத்தில் ஸ்ரீ மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகத்தில் திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தின் பின்புறம் இருந்த ஸ்ரீமடத்திற்கு சொந்தமான தற்போது ஸ்ரீ ராகவேந்திர மண்டபமாக மாறியுள்ள குடியிருப்பு பகுதியில் திரு மோகன் பேட்டா மற்றும் திரு ரகோத்தமன் என்னும் இருவர் தங்கியிருந்த போது கட்டிடமே இடிந்து விழுந்து அவர்கள் இருவரும் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி பிழைத்ததையும் மூன்றாம் பாகத்தில் ஹூப்ளியில் ஸ்ரீ சுஜயேந்திரர் யமன பசிந்தேயின் இடத்தை நடந்து பெற்றுக்கொண்டதையும் எழுதியிருந்தேன். அந்த ஹூப்ளி நிகழ்வில் உடன் இருந்தவர் ஆடிட்டர் திரு HK அபரஞ்சி அவர்கள். இவர் கதக்கிலிருந்து 25-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பேட்டாலூர் என்னும் கிராமத்தை பூர்வமாக கொண்டவர். கதக், ஹூப்ளி, தார்வாட் போன்ற இடங்களில் கல்வி கற்று ஹூப்ளி லிங்காயத்து மடத்தின் ஆதரவில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆனவர். ஹூப்ளியிலேயே தொழில் செய்து வந்தவர். 1963 கோவா சென்றார். ஹூப்ளியை போல் கோவாவிலும் ஒரு அலுவலகம் ஏன் திறக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் ஏனோ இம்முறை வந்தபோது அவருக்கு ஏற்பட்டது. உடனே இடம் பார்த்து 1964 கோவாவில் கிளை திறந்தார். 1968 பழைய மார்க்கெட்டில் அலுவலகமும் அங்கு பணிபுரிய ஹூப்ளியில் இருந்து பணியாளர்களை கோவாவிற்கு அழைத்து வந்து ஹாஸ்டலில் தங்க வைத்து அலுவலகத்திற்கு வந்து போக வைத்தார். 1975 ஹூப்ளியில் இருந்து திரு அபரஞ்சி தன் மகனை கோவாவிற்கு அழைத்து வந்து எல்லோரும் தங்குவதற்கும் அலுவலகத்திற்கும் என பெரிய இடம் பார்த்து ஹாஸ்டல் ஹோட்டல் வாசம் போதும் என ஒரு சமையற் கலைஞரையும் அழைத்து வந்து மாற்றங்களை ஏற்படுத்தினார். ஸ்ரீ ராகவேந்திரர் மீது அலாதியான பக்தியும் மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தோடு நெருங்கிய தொடர்பும் கொண்ட அபரஞ்சி கோவாவிலே கொஞ்சம் விசாலமான இடம் கிடைத்ததால் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் பஜனை வைத்து முடிவில் பலகாரங்களை கொடுக்க ஏற்பாடு செய்தார். கோவா கர்நாடக வங்கியில் மேனேஜராக பணிபுரிந்தவரும் வாரந்தோறும் பஜனைக்கு வருவார். ஒரு வாரம் வந்தபோது அதிக படபடப்புடன் இருந்தார். நான் ஒரு கனவு கண்டேன். அதிலே கோவாவிலே ஸ்ரீ ராகவேந்திர மடம் கட்ட வேண்டும் என்று வந்தது என்று கூறினார். மடம் என்றால் சும்மா இல்லை, நிர்வகிப்பது கடினம். ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்க வேண்டும் என்று தோன்றினால் மந்திராலயம் செல்வோம், அல்லது இங்கிருந்து அருகாமையில் உள்ள பிருந்தாவனங்களுக்கு செல்வோம். மிருத்திகா பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு இடம் வேண்டும், அதிக நிதி வேண்டும். அதெல்லாம் நம்மால் எடுத்து செல்வது கடினம். அதனால் படம் வைத்து வார வாரம் பஜனை செய்வோம் என்று முடிவெடுத்தனர். ஆனால் வங்கி மேலாளர் மட்டும் குருராஜரின் கட்டளை என்பதால் மடம் வரவேண்டும் என்று சொல்லிய வண்ணம் இருந்தார். இந்நிலையில் 1977 அபரஞ்சி அவர்களை தேடி மனை விற்பனை செய்யும் அவரது வாடிக்கையாளர் ஒருவர் வந்தார். அதாவது அவரின் மனை பிரிவுகளுக்கு வருமான வரி தணிக்கைக்காக கடிதம் வாங்க வந்திருந்தார். அப்படியே நீங்களும் ஒரு மனை வாங்கி கொள்ளுங்களேன், நல்ல இடம் சகாய விலையில் உங்களுக்கு தருகிறேன் என்றதும் சற்றே யோசித்த அபரஞ்சி, எமக்கு வேண்டாம், ஸ்ரீ ராகவேந்திர மடம் அமைக்க ஒரு மனையை குறைந்த விலையில் தருகிறீர்களா என்றதும் வந்தவரும் சரி என்றார். 1977 அக்டோபரில் இடத்தை சென்று பார்த்தபோது பிடித்து போயிற்று. 1978 மந்திராலயம் சென்று ஒரு மடம் அமைக்க வேண்டும், நாங்களே இடம் வாங்கி தருகிறோம் என்று சொல்லி மந்திராலய ஸ்ரீமடத்தின் பெயரிலேயே இடத்தை பதிவும் செய்தனர். திரு அபரஞ்சி அவர்களும் தனக்காகவும் ஸ்ரீமடத்திற்கான மனைக்கு எதிர்ப்புறம் ஒரு இடத்தை வாங்கினார். ஆனால் அன்றே முதலில் ஸ்ரீமடம் கட்டி முடிக்க பெற்று அதன் பின் தான் எனக்கான வீட்டை கட்டிக்கொள்வது என்று முடிவெடுத்தார். மந்திராலயம் சென்று ஸ்ரீ சுஜயேந்திர தீர்த்தரிடம் ஸ்ரீமடம் கட்டுவதற்கான அனுமதியையும் நிதி வசூல் செய்வதற்கான ஒப்புதல் கடிதத்தையும் பெற்று வந்து உத்வேகம் கொண்டு கோவா முழுக்க அலைந்து திரிந்து நிதி சேர்த்து முதலில் கர்ப்பகிரகம் மட்டும் கட்டுவதில் முனைந்தனர். அப்போது காமத் ஹோட்டலின் அதிபர் திரு காமத் என்பவர் வந்து பார்வையிட்டு முன் ஹாலையும் கட்டுங்கள், அதற்கான செலவை நான் ஏற்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்து 7/5/1987 அன்று
மந்திராலய மடாதீசர் ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமீந்திர தீர்த்தரின் திருக்கரங்களால் கோவாவில் மோதி டோங்கர் பகுதியில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டையாகியது. அப்போது கார்வாரில் இருந்து ஒரு பெண்மணி ஓடோடி வந்து தன் கைகளில் இருந்த 4 தங்க வளையல்களை தந்து, நான் இவற்றை மந்திராலயம் சென்று தர வேண்டும் என்று இருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திரர் என் கனவில் தோன்றி கோவாவில் பிரதிஷ்டையாகிறது, அங்கு சென்று கொடு என்றார். அதுதான் வந்திருக்கிறேன் என்றதும் நிர்வாகிகள் மெய்சிலிர்த்தனர். கோவா பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ராயரின் சாநித்தியம் பரிபூர்ணமாக இருப்பதை இந்நிகழ்வு எடுத்து காட்டுவதாக சொல்லி சொல்லி பூரித்தனர். 1987 பிரதிஷ்டையான பின்னர் 1988 திரு டி வி ராவ் என்பவருக்கு இன்னொரு கனவு. ராவ் சுரங்க பொறியாளராக பணியாற்றி வந்தார். 1982 வாக்கில் மட்கான் பகுதியில் அவருக்கு மாற்றலாகி இருந்தது. 1987 ஸ்ரீ ராகவேந்திர மடம் வந்ததும் தினம் சென்று வந்து கொண்டிருந்தார். அப்போது 1988 அவரின் கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி ஸ்ரீ வெங்கடாஜலபதியை காண்பித்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் வேங்கடவன் அருளால் பிறந்தார் என்பதையா இது உணர்த்துகிறது? இதுதான் எல்லோருக்கும் தெரிந்ததாயிற்றே, வேறென்ன இருக்க முடியும் என்று யோசித்து ஜோதிடரிடம் சென்று விளக்கம் கேட்டார். வேங்கடவன் சேவை செய் அல்லது வேங்கட ரமணர் கோயில் கட்டு என்று ஸ்ரீ ராகவேந்திரர் உணர்த்தி இருக்கலாம் என்றதும், கோவிலா, எப்படி, எங்கு என்று சிந்தித்தார். மோதி டோங்கர் பகுதியில் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் வாயில் தெற்கு நோக்கி இருக்கிறது, பிருந்தாவனம் கிழக்கு நோக்கி இருக்கிறது. கிழக்கு பகுதியில் ஸ்ரீமடத்தை அடுத்து ஒரு காளிமனை சாலையை ஒட்டி மேடாகவும் கீழே அதிக பள்ளமாகவும் இருந்தது. இது விற்பனைக்கு வந்தது. ஆனால் அந்த மனையின் நடுவில் ஒரு வழி இருந்தமையால் வாஸ்து பிரகாரம் இந்துக்கள் யாரும் அதை வாங்க முன்வரவில்லை. ஸ்ரீமடத்தின் ஆராதனை போன்ற நிகழ்ச்சிகளின் போது அதில் பந்தல் போட்டு உபயோகித்து வந்ததால் அதை ஸ்ரீமடத்திற்கு வாங்கினால் சௌகரியமாக இருக்கும், வாஸ்து போன்றவற்றை ஸ்ரீமடத்திற்கு பார்க்க வேண்டாம், அதனால் வாங்கலாம் என்ற என ராவ் அபரஞ்சி போன்றோர் ஆலோசித்தனர். மந்திராலயத்தோடு உடனே தொடர்பு கொண்டதில், வேண்டாம் வேண்டாம், இருக்கும் இடத்தை வைத்து நிர்வாகித்தாலே போதும், அதுவன்றி பிருந்தாவன கட்டிடத்தின் வடக்கே உள்ள நிலமே போதும், அதில் கட்டிடம் கட்டினால் போதும், கிழக்கே உள்ளது நமக்கு வேண்டாம் என்றதும் அபரஞ்சி அவ்விடத்தை வாங்கும் எண்ணத்தை கைவிட்டார். ஆனால் டி வி ராவிற்கு விட மனமில்லை. யாராவது கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ அந்த இடத்தை வாங்கிவிட்டால் ராய பிருந்தாவனத்திற்கு இடைஞ்சலாகுமே என எண்ணினார். அவர் விவிவி ட்ரஸ்ட், அதாவது வேத வேதாந்த விவகார ட்ரஸ்ட் எனும் பெயரில் அறக்கட்டளை வைத்திருந்தார். மத்வ மத சம்பந்தமான உபன்யாச பிரச்சாரம், கிரந்த பிரச்சாரம் செய்ய வேண்டும் என ஆரம்பித்திருந்தார். டிரஸ்ட் உறுப்பினர்களும் நெருங்கிய பந்துக்களும் சேர்ந்து அவ்விடத்தை வாங்குவதென முடிவெடுத்து உரிமையாளரை அணுகினர். ஓரளவு முடியும் நிலையில் நிலத்தின் உரிமையாளர் இறந்துவிட்டார். பின்னர் அவரின் மகனை 1993 1994 தொடர்பு கொண்டு 2 வருட அவகாசம் கேட்டு ஒப்பந்தம் போட்டனர். அதன்படி வாங்கவும் செய்தனர். 1996 ஸ்ரீ ஸ்ரீ சத்யப்பிரமோத தீர்த்தரால் மத்வ சங்கம் துவங்கி அறக்கட்டளை மற்றும் மத்வ சங்கம் மூலம் ஓரளவு நிதி சேர்த்து 2005 உத்தராதி மடாதீசர் ஸ்ரீ ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்தரின் திருக்கரங்களால் பூமி பூஜை போட்டனர். கல்யாண மண்டபம் கட்டலாமா என்று யோசித்தனர். வேண்டாம் என முடிவெடுத்து ஆச்சாரிய மத்வரின் கிரந்த பிரச்சாரம் ஆக வேண்டுமாகையால் மத்வ பவனம் கட்டலாம் என கட்டினர். ஆஹா, முன்பு கனவில் ஸ்ரீ ராகவேந்திரர் உணர்த்தினாரே, அந்த வெங்கடாஜலபதியை ஏன் இங்கு பிரதிஷ்டை செய்யக்கூடாது என்று எண்ணினார் டி வி ராவ். டிரஸ்ட் உறுப்பினர்களும் இதை ஆமோதித்தனர். அறக்கட்டளையினர் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தாருக்கு மனு ஒன்றை அனுப்பினர். வெங்கடரமணர் கற்சிலை ஒன்று வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அவர்களும் எங்கள் சிற்பக்கூடத்திலே வேறு விக்கிரகங்களை கூட செய்து கொள்ளலாம் என்றதும் இவர்கள் நேரில் சென்று திருமலை படியேறும் முன்பு உள்ள திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் சிற்பக்கூடத்தில்
ஸ்ரீ வெங்கட்ரமண, ஸ்ரீ கணபதி மற்றும் நவகிரக விக்கிரகங்களுக்கு ஆர்டர் தந்தனர். 2009 ஆண்டு ஜூன் மாதம் 12 தேதி ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்களால் ஸ்ரீ வெங்கடரமணர் மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இதில் விசேஷம் என்னவென்றால், 1987 ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் கிழக்கு நோக்கி அமைந்தது. அந்த பிருந்தாவனத்துள் வாசம் செய்யும் ஸ்ரீ ராகவேந்திரர் 22 ஆண்டுகள் கழித்து தன் எதிரே தன் குலதெய்வமான ஸ்ரீ வெங்கடரமணரை மேற்கு நோக்கி அமைத்து கொண்டார். அதாவது தன்னை நோக்கி அமைத்து கொண்டார். திரு டி வி ராவ் அவர்களின் கனவில் 1988 சென்று கூறி 2009 ஸ்ரீ வெங்கடரமணரை எழுந்தருள செய்திருக்கிறார். கதக்கில் ஸ்ரீ நரசிம்மர் எதிரில் தான் அமர்ந்தது போல் இங்கு தன் எதிரில் குலதெய்வத்தை எழுந்தருள செய்திருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர். மேலும் இதில் உள்ள சிறப்பம்சம் என்னவென்றால், எப்படி நாமக்கல் க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு எதிரில் ஸ்ரீ நரசிம்மர் உள்ளாரோ, அப்படியே இங்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் எதிரில் ஸ்ரீ வெங்கடரமணர் உள்ளார். இதுவன்றி ஸ்ரீ நரசிம்மரின் பாதம் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் சிரசில் படுமாறு எப்படி நரசிம்மர் தகுந்த உயரத்தில் அங்கு உள்ளாரோ, அதே போன்று இங்கும் ஸ்ரீ வெங்கடரமணரின் பாதம் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தின் மீது படும் உயரத்தில் திருமலை தெய்வம் நின்ற கோலத்தில் இருக்கிறார். இப்படித்தான் அமைய வேண்டும் என்று செயற்கையாக உருவாக்கப்பட்டதல்ல வெங்கடவன் அமர்ந்துள்ள உயரம். முன்பே பார்த்ததை போல் அந்த மனையின் முன்பக்கம் இயற்கையாகவே மேடாக அமைந்ததாகும். ஸ்ரீ ராகவேந்தர் பிருந்தாவனத்தை ஒட்டி ஆடிட்டர் அபரஞ்சியின் தங்கை மகன் மோகன் பேட்டே, அதாவது திருவல்லிக்கேணி பிருந்தாவனத்தின் பின்புறம் விழுந்தாரே, அவரின் தலைமையில் பெரிய ஹாலும் அறைகளும் கட்டப்பட்டன. வெங்கடரமணர் ஆலயத்தின் பக்கத்திலும் பெரிய பிரவச்சன மண்டபம், கீழே கார் நிறுத்தம் என கட்டிடங்கள் எழும்பின. மத்வ பவனத்தில் அமைந்துள்ள வெங்கடரமணர் ஆலயம் மூடியிருந்தாலும் வெளியில் ஸ்ரீ கணபதியையும் நவகிரகங்களையும் எப்போதும் தரிசிக்கலாம். ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தின் மீதுள்ள சேஷனும் பாம்பும் வெகு அழகென்றால் அந்த சேஷ விக்கிரகம் ஸ்ரீமடத்திற்கு வந்த விதம் மனதை கொள்ளை கொள்ளும். அதாவது 1996 வாக்கில் ஒரு திருடனிடமிருந்து இந்த விக்கிரகம் கைப்பற்றப்பட்டு காவல் நிலையம் வந்தது. அதிலிருந்து இரவில் ஏதோ சப்தம் வருவதை போல் இருந்ததால் அதை ஒரு கோவிலுக்கு தந்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர் காவல் நிலையத்தினர். ஆனால் அவர்களும் இரவில் விசித்திர சப்தம் வருவதாக கூறி மீண்டும் காவல் நிலையத்திற்கே கொணர்ந்து வந்து தந்துவிட்டனர். கோவிலிலேயே எப்படி என்றால், அடுத்து எங்கு தருவது, இங்கேயா வைத்துக் கொள்வது, என்ன செய்வதென்று தெரியாமல் இன்ஸ்பெக்டர் வாமந்தாரி நினைக்கையில் அவரின் நண்பர் ஒருவர், மோதி டாங்கரில் ஸ்ரீ ராகவேந்திர மடம் இருக்கிறது, அங்கு நரசிம்ம விக்கிரகம் எல்லாம் இருக்கிறது, அதனால் அங்கு தந்துவிடலாம் என்றதும் கொண்டு வந்து தந்தனர். அதை பிருந்தாவனத்தின் மீது அன்று வைத்ததிலிருந்து இன்று வரை எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக பிரச்சனைகளுடன் வருபவர்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்றன. இப்படியாக ஸ்ரீ மத்வரின் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருள் ஒளி வீசும் கோவாவில் பர்தகாலி ஜீவோத்தம மடம், காசி மடம் என 2 மாத்வ சம்பிரதாய மடங்கள் உள்ளன. ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் 3 மற்றும் 4 பாகங்களில் இது குறித்து விரிவாக எழுதியிருக்கிறேன். கோவாவிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் கார்வாரில் ஸ்ரீ மத்வர் பிரதிஷ்டை செய்து பூஜித்த ஸ்ரீ பரசுராமர் ஆலயம் உள்ளது. மோதி டோங்கர் வருவதற்கு அருகாமையில் உள்ள ரயில் நிலையம் மட்கான் கோவாவிற்கு செல்லுங்கள். சென்ற அத்தியாயங்களில் நாம் கண்ட ஆலயங்களுக்கும் செல்லுங்கள். இயற்கையை ரசியுங்கள், நேசியுங்கள். இப்படி அனைவருக்கும் பொதுவானவற்றை எவரும் ரசிக்கலாம், நேசிக்கலாம். ஆனால் தான் மட்டில் ரசிக்க வேண்டிய, அதிகமாக நேசிக்க வேண்டிய மனைவியை உதாசீனம் செய்துவிட்டு பிற மாதர்களை நேசிக்கிறார் ஒருவர். அந்த நிலையிலும் அந்த உத்தம பெண்மணி நடந்து கொள்ளும் விதம் இருக்கிறதே, அது நம்மையெல்லாம் கரைய வைக்கும். ஆனால் முறை பிழந்து நடப்பவரை கரைய வைக்க வேறொருவர் வரவேண்டியிருந்தது. சரி, இவர்களை பற்றி நாம் ஏன் இந்நூலில் படிக்க வேண்டும் என்று கர்ஜிக்க தோன்றுகிறதா?
ஸ்ரீ ராகவேந்திரர், தொடர்பில்லாமல் நாம் எதையாவது எழுதுவோமா? படியுங்கள், புரியும்.